சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சளில் ஒரு வழிபாட்டு முறை நாம் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, மகாலட்சுமி தேவிக்கு மனமுள்ள மஞ்சள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையை செய்து பார்க்கலாம். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கர கூரையில் செய்ய வேண்டும். சுக்கர வழிபாட்டு முறை வெள்ளிக்கிழமை அன்று மிக மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். மகாலட்சுமி தேவியோட படம் இல்லாத வீடு இருக்காது. அவர்களின் திருவுருவச் சிலை இருந்தாலும் சரி, திருவுருவ படம் இருந்தாலும் சரி, இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் வாங்கி கொள்ளலாம், அல்லது மஞ்சள் தூள் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இருக்க வேண்டும். மஞ்சள் நன்றாக தட்டி, அந்த குண்டு மஞ்சளாக இருந்தால் நன்றாக தட்டி அதை அதோடு சேர்ந்து இந்த மருதாணியை வைத்து விழுது வட நன்றாக அரைக்க வேண்டும். நீங்கள் அம்மியில் அரைத்தாலும் சரி, மிக்சியில் அரைத்தாலும் சரி, அந்த மஞ்சளும் அந்த மருதாணியும் சேர்ந்து அரைக்க வேண்டும். அரைத்து நன்றாக ஒரு ஆறு உருண்டைகள் நீங்கள் உருட்ட வேண்டும், அல்லது ஒரே உருண்டையாக இருந்தாலும் சரி, அதை நன்றாக உருட்டி அந்த நீங்கள் வச்சிருக்கின்ற அம்பாளின் முன்னால் அந்த மருதாணியும் மஞ்சளும் சேர்ந்த அந்த உருண்டையை நீங்கள் வைக்க வேண்டும். வைத்து ஆறு நெய் தீபங்கள் அதற்கு ஏற்ற வேண்டும். ஆறு நெய் தீபம் லக்ஷ்மி தேவி திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நீங்கள் ஆறு நெய் தீபம், அந்த ஆறு நெய் தீபத்திலும் தாமரை திரி கொண்டு ஏற்ற வேண்டும். தாமரை திரி ரொம்ப முக்கியம், நெய் ரொம்ப முக்கியம், அந்த மஞ்சள் மருதாணி கலந்த அந்த உருண்டை ரொம்ப முக்கியம். அவர்களின் பாதத்தில் அந்த உருண்டை, ஒரு வெற்றிலையின் மேல் அந்த உருண்டையை உருட்டி வச்சிருங்க. அதை வைத்து இந்த ஆறு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்ற வேண்டும். கண்டிப்பாக துளசி மாலை இருக்க வேண்டும் அவர்களுக்கு, அதை சாற்றி. அப்படி துளசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மருதாக்கு அந்த மருதாணி இலையை கூட நீங்கள் மாலையாக கட்டி அவங்களுக்கு போட்டலாம், அது தவறு கிடையாது. அப்படி செய்து பால் பாயாசம் அது அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது ஒரு வெல்லம், அச்சு வெல்லம்னு கடையில் கிடைக்கும், கோபுரமாக இருக்கும் அந்த வெல்லம், அது ஒரு வெல்லம் நீங்கள் வைத்து அஷ்டோத்திரம் கண்டிப்பாக பாட வேண்டும், அல்லது படிக்க வேண்டும், அல்லது கேட்க வேண்டும், ஒழிக்க விடணும். அதாவது மகாலட்சுமி தேவியோட பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் இந்த பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் என்னென்ன இதெல்லாமே நீங்கள் அதிகாலை 6-7 இந்த பூஜையை முடிச்சிடுங்க. அப்படி முடிக்க முடியாதவங்க இரவு 8-9 செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமை பூஜை தான் மிகவும் விசேஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தவறியவர்கள் புதன்கிழமை செய்து கொள்ளலாம். புதன்கிழமையும் செய்ய முடியாதவர்கள் பூரம் நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யலாம். பூரம் நட்சத்திரம் என்று வரும் அந்த நாளில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதற்கும் மேலாக ஏதாவது கிழமை வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையும் செய்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த மேல்படி சொன்ன கிழமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த நாளில் நீங்கள் செய்து கொள்ளலாம், அல்லது பௌர்ணமி நாளில் செய்து கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும், மனதுக்கு நிம்மதி கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும், சுபீட்சமாக வாழ்வதற்கு நிறைய அனுகூலமான வரவு ஏற்படும், எதிர்பார்க்காத பணங்கள் வர ஆரம்பிக்கும், நாம் நினைச்ச வேலைகள் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.